ஹை ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்தளவுக்கு இருக்கணும்னு ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டியோட லாஸ்ட் சப்போர்ட் வந்து 17,580 to 560 அப்படிங்கிற ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக லாஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று அதே மாதிரியே மார்க்கெட் நம்ம சொன்ன இடத்துல இருந்து தான் பர்ஃபெக்டாக பவுன்ஸ் ஆகி மேலே வந்துச்சு. ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டோட சினாரியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் 17,700 லைக் 17,690 இந்த ஏரியாவை மார்க்கெட் பர்ஃபெக்டான கேண்டில், ஒரு 5 or 15 minutes கேண்டிலோ ஒரு பர்ஃபெக்டான க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு செல் சைடு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து போகணும். ஸோ இந்த ஏரியாவை டார்கெட், இந்த ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வில் பி லைக் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 17,652 இருந்தோம். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் 17,629 இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் நேற்று நம்ம சொல்லி வச்சுருந்தா இந்த 17,580 to 570 அப்படின்னு இந்த க்ரீன் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஒன்ஸ் மார்க்கெட் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 17,580 லாஸ்ட் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டில் அடுத்த ஒரு செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூவான ஃபால் ஆகும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மார்க்கெட் ஒன்று ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஒன்று, இங்கிருந்து மார்க்கெட் நேற்று மாதிரியே வந்து ஒரு சப்போர்ட் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் வில் பி இன்ட்ராடே ஹை என்னவோ அதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். அதாவது 17,700 லெவல்ஸில் ஒரு பை ஸ்டார்ட் ஆச்சு, மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 17,760 இன்கேஸ் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணால் ஃபஸ்ட் செகண்ட் டார்கெட்டாக இந்த க்ரீன் ஏரியா, லைட் க்ரீன் ஏரியா 17,800 இதையும் பிரேக் பண்ணால் 17,841 17,863 17,888 இவ்வளோ பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே செகண்ட் சினாரியோ என்னென்னா, இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து இந்த லெவலை மார்க்கெட் பர்ஃபெக்டாக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபால் தான் மார்க்கெட் வரப்போகுது. டுவர்ட்ஸ் இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். பட் உங்கள் பொறுமையாக மார்க்கெட் இன்றைக்கி பயங்கரமாக சோதிச்சு பார்க்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆசிலேட்லாம் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி உடனே ட்ரேட் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10:30 to 11:00 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டோ அப்படி இல்லைனா இங்கே பட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலேயோ, இது ரெண்டு சினாரியோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இன்றைக்கி டேவை வந்து உங்களை தான் மாற்றுங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி, ரைட், ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட டெம்பரரி சப்போர்ட் 42,200 to 42,250 அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு டெம்பரரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் மார்க்கெட் 42,180 பர்ஃபெக்டான கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிற பட்சத்தில் நாம் டவுன் சைட் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். த ஃபஸ்ட் டார்கெட் வில் பி லைக் 42,046 செகண்ட் டார்கெட் வில் பி 41,947 தேர்ட் டார்கெட் வில் பி 41,820 அப்படின்னு இவ்வளோ பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்ட்ராடே ஹை, இந்த இன்ட்ராடே ஹையை ப்ராப்பராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க்கெட்டோட ப்ரெசன்ட் இன்ட்ராடே ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இன்ட்ராடே ஹையை பர்ஃபெக்டான ஒரு கேண்டில் கட் அடிச்சுது அப்படின்னா, ஒரு ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வில் பி லைக் 41,509 செகண்ட் டார்கெட்டாக 42,509 ஃபஸ்ட் டார்கெட் 42,609 42,829 இவ்வளோ பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு சினாரியோ, எய்தர் இந்த இன்ட்ராடே ஹையை ஒரு பெர்ஃபெக்டான கேண்டில், அதாவது விக்கெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, கேண்டில் ஒரு பெர்ஃபெக்டான கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ளாஸ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கே இருந்து இந்த க்ரீன் ஏரியா, அது வந்து இந்த க்ரீன் ஏரியா வந்து ஒரு மேக்னெட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மேக்னெட் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். இங்கேருந்து வந்துட்டு எய்தர் பவுன்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த ஏரியாவை மார்க்கெட் கட்டடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கீழே போயிடும். ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் மறக்காமல் ரிலையன்ஸையும் ஹெச்டிஎஃப்சியும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் எந்தளவுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் ரியாக்ட் ஆகும், கூடவே ஐசிஐசிஐ பேங்க்கையும் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான பணம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட், பட் இதுக்கு பொறுமை தேவை. இன்றைக்கி ட்ரேட் என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.